அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் பல முக்கியமான சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கின்றது. வாருங்கள் நிகழ்ச்சி கொள்வோம். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் பல முக்கியமான விடயங்கள் இருக்கின்றது என்று குறிப்பிட்டேன். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அல்லது இந்த காலப்பகுதியில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் வீட்டு வேலை சம்பந்தமான விடயம். காரணம், வீட்டு வேலைக்காக கொழும்புக்கு வந்த ஒரு சிறுமிதான் இஷாலினி. எனவே இஷாலினியின் மரணம் தொடர்பாகவும், அந்த மரணம் எப்படி ஏற்பட்டது அல்லது அது கொலையா தற்கொலையா என்ற பல சந்தேகங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் அழைத்திருக்கின்றோம் வீட்டு வேலை தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவி சத்யவாணி அவர்களை. அன்போடு வரவேற்கின்றோம். நேருக்கு நேருக்கு வணக்கம். வணக்கம். உண்மையில் உங்களுடைய சங்கத்தை பற்றி முதலாவதாக சொல்லுங்கள். எமது சங்கம் வீட்டு வேலை தொழிலாளர் சங்கம். வீட்டு வேலை தொழிலாளர் சங்கம் என்று சொல்லும் போது முழுக்க முழுக்க தொழிலாளர்களாலேயே தலைமைத்துவம் ஏற்று வழி நடத்தி செல்றதுதான் வீட்டு வேலை தொழிலாளர் சங்கம். இது வந்து இலங்கையில் பல பாகங்களில் வந்து இயங்கி கொண்டிருக்கு. முக்கியமாக கொழும்பு கண்டியில் வந்து தலைமை காரியாலயம், அதே மாதிரி கிளை காரியாலயங்கள் வந்து மட்டக்களப்பு, வவுனியா, கொழும்பு, ஹட்டன், மஸ்கெலியா, பத்தனை போன்ற பிரதேசங்களில் வந்து இப்போது இயங்கி கொண்டிருக்குது. யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இப்போ தான் கால்பதிச்சிருக்கிறோம். சில அங்கத்தினர்கள் இருக்கிறாங்க. வவுனியா, யாழ்ப்பாணம் எங்கிட்ட இருக்குது. அதே மாதிரி தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை வந்து தொழிலாளர்களே வந்து தொழிலாளர்கள் அடையாளம் காண செய்து அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களே தீர்த்துக்கொள்வதற்கான ஒரு வழியை வீட்டு வேலை தொழிலாளர் சங்கம் முன்னெடுக்குது. வீட்டு வேலை தொழிலாளர் சங்கம் என்று கூறும்போது அது தொழில் அமைச்சில் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய சங்கங்கள் அமைப்புகள் பதிவு செய்யும் இடங்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓ, இது பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிற்சங்கம். முறையாக பதிவு செய்து 82-42 என்ற பதிவிலக்கத்துக்கு ஊடாக இது இயங்கிட்டு இருக்குது. இதுதான் எங்களுடைய பதிவு செய்யப்பட்ட இதுக்கான சான்றிதழ். ஆக இது ஒரு பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கமாக அமைப்பாக இருக்கின்றது. சத்யவாணி, மற்றும் ஒரு கேள்வி இருக்கின்றது. சுமார் எத்தனை அங்கத்தவர்கள் இதில் இருக்கிறார்? கிட்டத்தட்ட எங்களுடைய சங்கத்தில் சுமார் 4200 அங்கத்தினர்கள் இருக்கின்றார் இப்போதைய காலம். ஆனால் இதில் என்ன ஒரு விடயம் என்றால், இதுவரை இப்படி ஒரு சங்கம் இருக்கின்றதா அல்லது இந்த சங்கம் இவ்வளவு காலம் எங்கு இருந்தது என்ற ஒரு கேள்வியெல்லாம் வருகின்றது. காரணம், இஷாலினியின் பிரச்சனைக்கு பிறகு இந்த இப்படி ஒரு சங்கம் இருக்கின்றது என்று வெளி உலகுக்கு, அதாவது எங்களை போன்ற பலருக்கு தெரிய வருகின்றது. உண்மையில் நீங்கள் அண்மையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தீர்கள் தொழில் திணைக்களத்திற்கு முன்பாக. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகுதான் நாங்கள் உங்களை இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். அப்படி என்றால் உங்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருந்தது கடந்த காலங்களில்? முக்கியமாக இந்த விடயத்தை கூறணும் என்னென்னா, நாங்கள் வந்து வளர்ந்து வர ஒரு தொழிற்சங்கம். அதாவது இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிற்சங்கம்னு சொல்லும் போதே தொழிலாளர்கள் மத்தியில் வந்து அது வெறுப்பு ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக தொழிலாளர்கள் தொழிற்சங்கம்னு சொன்னாலே வெறுக்கிற ஒரு காலகட்டம்தான் இது. அது அந்த வகையில் நாங்கள் வந்து தொழிலாளர் மத்தியில் தான் முதல்ல நாங்கள் அறிமுகம் வாங்கிட்டு இருக்கிறோம். அதாவது அவங்களுக்கு அறிவூட்டல் செய்து தொழிற்சங்கத்தின் முக்கியத்துவம் என்ன, நாங்கள் எல்லோரும் ஏன் ஒன்றா கூடணும், எங்கள் பிரச்சனைகளுக்கு எப்படி குரல் கொடுக்கணும், அந்த விஷயங்களை தான் நாங்கள் இப்போ பேசிக்காக செய்துட்டுருக்குறோம். அதே மாதிரி தொழிற்சங்கம் தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்க ரீதியாக என்னென்ன செய்யணும், அதாவது இலங்கையில் வந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ 15 வருஷங்களுக்கு மேலே நாங்கள் இந்த துறையை சார்ந்து தொழிற்சட்டங்கள், ஏனைய தொழிலாளர்களுக்கான தொழிற்சட்டங்கள் இல்லாதனால அதுக்குள்ளே வீட்டு வேலை தொழிலாளர்கள் உள்ளடக்கப்படணுன்ற அதை வந்து கோரிக்கையாக வச்சு தொழில் அமைச்சர், அதே மாதிரி தொழில் அமைச்சின் செயலாளர், இப்படி அரச மட்டத்தில் பல கலந்துரையாடல்களுக்கு நாங்கள் போயும் பல சட்ட வரைவுகள், அதாவது 4 சட்ட வரைவுகள் இதுவரைக்கும் நாங்கள் 2009 கையளிச்சிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அரசாங்கம் வந்து இந்த துறையில் இருக்கிறவங்களை ஒரு பாரபட்சத்தோடு தான் பார்க்குது. இந்த துறையை சார்ந்தவங்களுக்கு அரசாங்கம் வந்து வாக்குரிமையை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. மற்ற எந்த ஒரு அதாவது தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய தொழிற்சட்டத்துக்குள்ளே வந்து உள்ளடக்கலை. அப்போ நாங்கள் அதுக்கான வேலைகளை செய்துட்ருக்கிறனால தான் பெருசாக யாருக்கும் எங்களை வெளியில் தெரியுதல. ஆனால் என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது தொழிலாளர்களால் முன்னெடுத்து செல்றதுனால இது சரியான வழியில் கொண்டு வரணுன்றது தான் எங்களோட முழுமையான நோக்கம். அதே மாதிரி தொழிலாளர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து
அந்த தொழில் அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை பேசும்போது இது எல்லாருக்கும் வெளியில் வரும். பண்டைக்கு நாங்கள் செய்த ஈஷாலனுடைய மரணத்துக்காக தொழில் திணைக்களத்துக்கு முன்னால் நாங்கள் செய்த போராட்டத்தில் வந்து இது எங்களை எல்லாருக்கும் வெளியில் வெளியுலகத்துக்கு அடையாளம் காட்டியிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம்னா ஒரு தொழிலாளிக்கு நடந்த பிரச்சனையை முன்னுக்கெடுத்து அது எங்களுடைய பிரச்சனையாக நாங்கள் குரல் கொடுக்கும்போது நாங்கள் எப்படியுமே வெளியில் வரோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதில் பதில் இருக்குது. அப்போ பொய்யான அதாவது போராட்டங்கள் எங்களை பப்ளிசிட்டி படுத்தணுன்ற செயற்பாடுகள் நாங்கள் இருக்க முழுமையாக தொழிலாளர்களோட இணைஞ்சு தான் இந்த அமைப்பை நாங்கள் கட்டியெழுப்பிட்டு போகிறோம். அதனால தான் இது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வெளியில் திட்டம் பலருக்கு இது தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நாங்கள் வெளியில் வராததுக்கு காரணம் இது தான். இப்பொழுது நிறைய சங்கங்கள், நிறைய தொழிற்சங்கங்கள், நிறைய அமைப்புகள் இருக்கின்றது. எல்லா அமைப்பையும் எடுத்துக்கொண்டால் இலகுவாக அவர்களுடைய அங்கத்தவர்களோடு தொடர்பினை ஏற்படுத்துவதற்கு அல்லது ஒருங்கிணைப்பதற்கு இலகுவாக இருக்கும். இப்பொழுது ஆசிரியர் சங்கம் என்றால் இந்த பாடசாலையில் இந்த ஆசிரியர் இருக்கின்றார், 16,000 அதிபர்கள் இருக்கின்றார்கள் என்றால் 14,343 அதிபர் இந்த பாடசாலையில் இருக்கின்றார் என்று தெரியும். அதே போன்று 260,000 ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் என்றால் 210,463 ஆசிரியர் இந்த பாடசாலையில் இருக்கின்றார் என்று ஒரு புள்ளி விவரமும் ஒரு பட்டியலும் அவர்களிடம் இருக்கும். உங்களுடைய 4,000 பேர் அங்கத்தவர்களாக இருப்பதாக சொன்னீர்கள் வீட்டு வேலை தொழிலாளர் சங்கத்தில். அப்படி என்றால் அனைவரது விலாசங்களும் எந்த வீட்டில் வேலை செய்கின்றார்கள் என்ற அந்த பட்டியல் அறிக்கையும் உங்களிடம் இருக்கிறது? இருக்கிறது, எங்களுடைய அங்கத்துவ படிவம் இருக்கிறது. நாங்கள் முதலாவது ஒரு தொழிலாளி அடையாளம் கண்டு அவருக்கு அறிவூட்டல் செய்து அவங்களுக்கு கட்டாயம் அந்த எங்களுடைய அடையாள அட்டையில் வந்து விண்ணப்ப படிவம் இருக்குது. அந்த விண்ணப்ப படிவத்தில் அவர்களுடைய முழுமையான தகவல், அதாவது நீங்கள் கேட்ட மாதிரி அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க, அவர்களுடைய வயது, அதே மாதிரி தேசிய அடையாள அட்டை இலக்கம் முழுமையாக அந்த விண்ணப்ப படிவத்தில் அவங்க முதல் நாள் எங்களுக்கு பதிவு செய்து தரணும். அந்த வகையில் எங்கள்கிட்ட இருக்குது. சிலர் வந்து பயப்படுவாங்க, ஏன்னா இலங்கையில் வந்து இந்த தொழிற்சட்டம் இல்லாதனால சிலர் வந்து தொழிற்சங்கத்துக்குள்ளே சேரும்போது அந்த விலாசங்களை சிலருக்கு தெரியாது. பிறகு நாங்கள் தாரோம், ஏன்னா முதல் நாள் வந்த உடனே வேலை செய்கிற இடத்த சொன்னால் எங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும்ன்ற அந்த பயம் இருக்குது. ஏன்னா இது ஏஜென்சி முறை இல்லை, அதாவது தரகர் முறை இல்லை, நாங்கள் செய்கிறது முழுமையாக தொழிற்சங்கம். அப்போ தொழிலாளர்களுடைய அந்த உரிமைகளுக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அறிவூட்டல் செஞ்சு அவர்களுடைய தகவலை நாங்கள் அந்த மன அவங்க வந்து அந்த வேலை செய்கிற இடத்துல விலாசத்தை கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பல பயிற்சிகள் அவங்களோட தொடர்ந்து செய்வோம். அதுக்கு பிறகு அவங்க கொண்டாந்து தருவாங்க. பலர் இப்போ எங்ககிட்ட முழுமையான தகவல் இருக்கு. அப்படி என்றால் ஒரு வீட்டிலே ஒரு வேலைக்காக வருகின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோமே, அவர்கள் உங்களுடைய அமைப்பில் சொல்லிவிட்டுத்தான் வர வேண்டுமா? அப்படி இல்லை என்றால் தரகர் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்களா? அப்படி என்றால் அந்த வீட்டிலிருந்து அனுப்பப்பட்ட பெற்றோர் அல்லது கணவன் அல்லது சகோதரி சகோதரர்கள் இவர்கள் மூலமாக அறிந்து கொள்கின்றீர்களா? ஒரு வீட்டிலிருந்து ஒருவர் கொழும்புக்கு வேலைக்கு வீட்டு வேலைக்கு வருகின்றார் என்றால் எப்படி அறிந்து கொள்கின்றீர்கள் இப்படி ஒருவர் வரப்போகின்றார்? இப்போ எங்களோட அமைப்பு ரீதியாக போகிறவங்களுக்கு நாங்கள் எழுத்து மூலமான ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்கிறோம். ஏன்னா நாங்கள் இதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 22 ஒப்பந்தங்கள் எழுத்து மூலமாக நாங்கள் தொழில் வழங்குனரையும் கூப்பிட்டு தொழிலாளியையும் வச்சு எழுத்து மூலமான ஒரு ஒப்பந்த ரீதியில் நாங்கள் தொழிலாளர்களை அனுப்பிட்டுருக்கோம். அதே மாதிரி இதில் இருக்கிற 4,200 மெம்பர்ஸும் எங்கக்கிட்ட இருந்து வேலைக்கு போனவங்க இல்லை. என்னென்னா நாங்கள் அவங்க வேலை செய்யும் போது தான் அவங்கள அடையாளம் கண்டு எங்களோட சங்கத்துக்குள்ளே அவங்கள உறுப்பினராக அங்கத்தினராக சேர்க்குறோம். அப்போ அவங்க ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே வேலை செய்துட்டு இருக்காங்க. சரி, அப்போ சிலர் வந்து விரும்பி எங்களுடைய காரியாலயத்தோடு தொடர்பு கொண்டு தொழில் வழங்குனர்களுக்கும் நாங்கள் அறிவூட்டல் செய்கிறோம். தொழில் சங்கத்துக்கூடாக தொழிலாளி போகும்போது எவ்வளவு நன்மைகள் இருக்குது, அதே மாதிரி தொழிலாளிக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குது, இந்த மாதிரி புரோக்கர் சிஸ்டத்தினால ஏற்படுற பல தொழில் வழங்குனர்கள் எங்ககிட்ட முறையிட்டு இருக்கிறாங்க. தொழிலாளி வந்து சரியா இருக்கிறாங்கல்ல, சிலர் வந்து போய் சொல்லிட்டு போயிடுறாங்க, ஒரு மாசம் வேலை செஞ்சுட்டு காசு எடுத்துட்டு போயிடறாங்க, வாராங்க இல்லைன்னு. அது வந்து தொழிலாளியுடைய வந்து நான் தொழிலாளியே குறை சொல்ல மாட்டேன் அந்த இடத்துல. என்னன்னு சொன்னால் அந்த அப்படி போறவங்க அதிகமானவங்க நீங்க பார்த்தீங்கன்னா புரோக்கர் மூலமா போயிருப்பாங்க, அதே மாதிரி ஏஜென்சி மூலமா போனா அவங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இருக்காது. முதல் நாள் சொல்லி கூட்டிட்டு போவாங்க, உங்களுக்கு புள்ள பராமரிக்கிற வேலை மட்டும்தான், அல்லது
நோயாளியை பார்க்கறது மட்டும் அல்லது சமையல் தான். ஆனால் அங்கே போன பிறகு பல வேலைகள் அவங்களுக்கு இருக்கும். ஒரு தொழிலாளி ஒரு சம்பளத்துக்கு பல வேலைகள் செய்யணும். அப்போ அந்த நேரத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு மாதம் இருந்துட்டு போய் சொல்லிட்டு போவாங்க. அது தொழிலாளியின்ற குறை இல்லை, எல்லாரும் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலாளி சமைப்பாங்க, மூணு தடவைக்கும் சமைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு முதல் நாள் சமைச்ச பழைய சாப்பாடை கொடுப்பாங்க. அப்போ இப்படியான அதே மாதிரி ஒரு இளம் வயது தொழிலாளி ஒரு வீட்டில் இருந்தாங்களோ அவங்களுக்கு தங்குறதுக்கு சரியான வசதிகள் செய்து கொடுக்காம சமையலறையில் படுக்க போடுறாங்க. அப்போ அப்படியான நேரத்தில் அவங்க தொடர்ந்து அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. அப்போ இப்படி வந்த பிறகு இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த புரோக்கர் இடைத்தரகர் மூலம் போகும்போது அவர் வந்து அவர் காசு தான் டார்கெட் பண்ணுறாரு. முதலாவது அவர் இவங்களை வச்சு அவர் சம்பாதிக்க பார்க்குறாரு. அப்போ அவர் இவங்க நல்ல வீடாக இருந்தால் கூட அவர் என்ன சொல்லிடுவார், இவங்களுக்கு ஒரு மாதம் போய் ஒரு மாதம் அவங்க தொடர்ந்து வேலை செய்துட்டு இருக்கும்போது இல்லை நீங்கள் இங்கே இருக்காங்க, இதை விட கூட சம்பளத்துக்கு உங்களை இன்னொரு இடத்துக்கு நான் போடுறேன், நல்ல இடங்கள் இருக்குன்னு அவங்க மனசை மாற்றிடுவாங்க. அப்போ வறுமை கோட்டுக்கள் இருக்கிற இந்த தொழிலாளர்கள் நாங்கள் எப்படியாவது முன்னுக்கு வரணும், எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அப்போ சம்பளம் கூடுனா நல்லோன்ற அதை கருத்தில் கொண்டு போவாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் அரசாங்கம் இந்த தொழிலாளர்களுக்கான தொழில் சட்டங்கள் தொழில் பாதுகாப்புகள் எதுவும் இதுவரை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறனால தான் இந்த பிரச்சனைகள் மேலோங்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒப்பந்த ரீதியில் நாங்கள் தொழிலாளர்களை அனுப்பிக்கிட்டு தான் இருக்கோம். முழுமையாக எங்களுடைய தொழிற்சங்கத்தால் இன்னும் அதை செய்ய முடியலைன்னா பரந்தளவுள்ள தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் இந்த பிரச்சனைக்கு பிறகுமே எங்களுக்கு எங்களோட தொழிலாளர்களுடைய தகவல் நாங்கள் எடுத்து தொழில் வழங்குனர்களும் அதுக்கு சம்மதிக்கணும். அப்போ சம்மதித்து இருக்கிற தொழிலாளர்களையும் ஒப்பந்தத்துக்கு கூடாக நாங்கள் அனுப்ப இப்போ நாங்கள் தயார் நிலை செய்துட்ருக்கோம். ஏற்கனவே 22 பேர் எங்களோட ஒப்பந்தத்தில் போய் நாங்கள் போயிட்டு நேரடியாக அவங்கள பார்த்து அவங்களோட அவங்க சொன்ன மாதிரி ஒப்பந்தத்தில் கூறிட்டு போன மாதிரி தொழிலாளியும் அதே மாதிரி வேலை செய்கிறாங்களா, அவங்க ஏற்றுக்கொண்டபடி இருக்கிறாங்களா, அதே மாதிரி தொழில் வழங்குனரும் அவங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்குறாங்களா, சம்பளம் சரியாக கொடுக்குறாங்களா, நான் கால் பண்ணி பேசிக்கொள்வேன், பக்கத்தில் இருந்தால் போயிட்டு பார்த்துக்கொள்வோம். அப்போ எங்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறனால இப்படியான பிரச்சனைகள் வர்றதுக்கு அவங்களுக்கு சந்தர்ப்பம் குறைவு. அப்போ தொழிற்சங்க ரீதியாக கூட்டிகிட்டு போகும்போது தொழில் வழங்குனர்களும் ஒரு பயத்தோட நல்லா பார்த்துக்கொள்கிறாங்க, அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இப்பொழுது வீட்டு வேலை என்று சொல்லும்போது 10 வயதுக்கு அல்லது 12 வயதுக்கு மேல் எத்தனை வயதாக இருந்தாலும் பரவாயில்லை, வீட்டு வேலைக்காக எடுக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஏன்னா ஏனைய வேலைகளுக்காக ஒரு குறிப்பிட்ட வயது வேண்டும். அப்படி என்றால் சாதாரணமாக ஹோட்டல் நிறைய உணவகங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம், 14-15 வயது சிறுவர்கள் அங்கே வேலைகளில் இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த வீட்டு வேலைக்கென்று ஒரு வயதில்லை இருக்கின்றதா? அப்படி என்றால் அந்த வயதில்லை எத்தனை? வீட்டு வேலை தொழிலாளர்களாக போகும்போது கட்டாயம் 17 வயது நிரம்பி இருக்கணும். இலங்கை சட்டப்படி 17 வயது நிரம்பிய ஒருவர் தொழிலுக்கு செல்லலாம். அதுக்கு குறைவாக இருக்கிறவங்க சிறுவர் தொழில், அந்த சிறுவர் துஷ்பிரயோகம், அதாவது சிறுவர்களை வந்து தொழிலுக்கு அமர்த்த முடியாது, அது சட்டவிரோதம். 17 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் எங்களோட தொழிற்சங்கத்தில் இருக்கிறாங்க, தொழிலுக்கு போகலாம். அதுதான் இலங்கை சட்டப்படி எங்களுடைய வரையறை அந்த வயது தான். அப்பொழுது 17 வயது என்று குறிப்பிட்டாலும் கூட அந்த வயது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வயதா, அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வயதா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு வயதை ஏன் வயதில்லையாக நிர்ணயித்தார்கள்? 17 வயது என்பது மிகவும் ஒரு சிறிய வயது, எனவே அந்த வயதை ஏன் இப்படி நிர்ணயித்தார்? இலங்கை சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்கள் தொழிற்சங்கத்துக்குண்டு ஒரு ஆப் இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 வயது நிரம்பி 20 வயது முடிந்தவர்கள் தான் எங்களோட, நாங்கள் அதிகமானவங்க 20 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் எங்களோட தொழிற்சங்கத்தில் வந்து அங்கத்தினர்களாக இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 17 வயசு 19 வயசுக்கு இடையில் யாரும் இல்லை. 20 வயசுக்கு மேற்பட்டவங்களை தான் நாங்களுமே வேலைக்கு அனுப்புகிறோம். அதே மாதிரி வேலைக்கு செய்கிறவங்களே இதுவரைக்கும் நான் அடையாளம் கண்டிருக்கேன், அதாவது தொழிற்சங்கத்து கூட. மற்றபடி இந்த மாதிரி புரோக்கர் சிஸ்டம் இடைத்தரகர் முறையில் போயிருக்கலாம், அது நாங்களும் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்படி பல விடயங்கள் பேசி கொண்டிருக்கும் போது மிக முக்கியமான விடயத்திற்கு வருவோம், இஷாலினி விவகாரம். இஷாலினி விவகாரத்திலே பல விடயங்கள் கூறப்படுகின்றது, ஆனால் அதிகமாக இதை பற்றி நாங்கள் பேச முடியாது. காரணம் வழக்கு நீதிமன்றத்திலே இருப்பதால் அதிகமாக இது தொடர்பாக பல விடயங்கள் நாங்கள் பேச முடியாது. இருந்தாலும் இஷாலினி விவகாரத்திற்கு பிறகு
மலையகத்தில் இருந்துதான் அதிகமான வீட்டு வேலைக்காக வருகின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கூட தெரிவிக்கின்றார், அது ஏன் அது எப்படி நீங்கள் அவ்வாறு கூற முடியும், மலையகத்தில் மட்டுமில்லை நாட்டில் எல்லா இடத்திலும் இருந்துதான் வீட்டு வேலைக்கு வருகின்றார்கள். எனவே வீட்டு வேலை என்பது ஒரு கௌரவமான ஒரு தொழில்தான், யாரிடமும் நாங்கள் அடிமையாக அது வேலை செய்யவில்லை, இருந்தாலும் அதுவும் ஒரு கௌரவமான தொழில் தான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையில் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், மலையகத்தில் இருந்து தான் அதிகமானவர்கள் வருகின்றார்களா அல்லது நாட்டில் ஏனைய எல்லா பகுதிகளிலும் இருந்து கொழும்புக்கு வீட்டு வேலைக்கு வருகிறார்? மலையகத்திலிருந்து தான் வீட்டு வேலைக்கு வராங்கன்றதை நான் முற்றுமுழுதாக அதை வந்து நிராகரிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தொழிற்சங்கம் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இன்றைக்கி மலையகத்தில் மட்டும் இல்லை, நாங்கள் முழு இலங்கையிலையும் எங்களோட அங்கத்தினர்கள் இருக்கிறாங்க. அப்போ அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். இது வந்து மற்றது இன்னொரு விஷயம், இன்றைக்கி நிறைய பேச்சால் நிறைய பிரச்சனைக்கு பிறகு சொல்கிறாங்க மலையகத்திலிருந்து தான் வேலைக்கு போகிறாங்க, மலையக மக்கள் தான் இப்படி வேலை செய்கிறாங்க, இது ஒரு கேவலமான தொழில். இல்லை, அது என்ன, நாங்கள் ஒரு தொழிற்சங்கமாக நான் ஒரு தலைவியாக எனக்கு சொல்லணும் என்னென்னா, எந்த தொழிலும் கேவலம் இல்லை. இதில் இப்போ இங்கேருந்து வெளிநாடு பல நாடுகளில் போயிட்டு இலங்கை பெண்கள் வந்து இன்றைக்கி எத்தனை சட்டங்கள் இருந்தாலும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் குழுவோடாக போயிட்டு அங்கே போய் சொல்லணும்னா துயரங்களை வந்து அனுபவிக்கிறாங்க. சிலர் செத்து மடிஞ்சு இன்றைக்கி வீட்டில் கூட வந்து பார்க்க இல்லாத, பிள்ளைகளை பார்க்க இல்லாத, அம்மா அப்பா சகோதரன் யாரையும் பார்க்க இல்லாத ஒரு சூழலுக்கு வந்திருக்காங்க. இந்த தொழில் வந்து இங்கேயே இதை கேவலமாக பார்க்குறாங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு கார்மெண்ட்டுக்கு போகிற பிள்ளைகள் வந்து அங்கே போய் எவ்வளோ கஷ்டங்கள் படுறாங்க. அவங்க வந்து மெஷினில் வேலை செய்கிறாங்க, இருந்தாலும் உடலை வருத்தி வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி இப்போ தோட்டத்தில் வேலை செய்கிற அம்மா மாற, அதாவது குழந்தை பறிக்கிறவங்களும் உடலை வருத்தி வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி தான் வீட்டு வேலைக்கு போகிற பெண்கள், இதில் அதிகமாக பெண்கள் இருக்கிறாங்க, பெண்களும் உடலை வருத்தி தான் அங்கே போயிட்டு வேலை செய்கிறோம். அப்போ இந்த தொழில் வந்து கேவலமான தொழில், படிக்காதவங்க தான் இந்த தொழிலுக்கு போகிறாங்க, மலையகத்தில் உள்ளவங்க தான் வேலைக்கு போகிறாங்கன்றதை நான் நிராகரிக்கிறேன். இது முழு இலங்கையில் இருக்கிற, அதாவது சிங்களம் முஸ்லீம் இன எந்த இன பாகுபாடு இல்லாமல் அனைத்து இனங்கள்லையும் வேலை செய்கிறாங்க. அந்த இஷாலினிக்கு பிறகு இப்படி ஒரு எல்லாருமே கதைக்கிற ஒரு விஷயந்தான் மலையகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான். இல்லை, நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்க, அது எங்களோட சங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. எங்களோட சங்கத்தில் அங்கத்தினர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டலாம், முழு இலங்கையிலையுமே இருக்கிறாங்க. அப்போ மலையகத்தை மட்டும் மையப்படுத்தி போகிறாங்கன்ற சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு கேவலமான தொழிலும் இல்லை. இது ஏன் இதுக்கு ஒரு அந்தஸ்து இல்லை, ஒரு மதிப்பு இல்லைன்னு சொன்னால், ஏனைய தொழிலாளர்களுக்கான சட்ட பாதுகாப்புகள் இந்த தொழிலுக்குள்ளே இல்லை, சட்டங்கள் இல்லை, நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் இல்லை, வேலை நேரம் இல்லை. அதனால தான் இதை எல்லாருமே ஒரு கீழ்மட்டமான தொழிலாக பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி எங்களோட தொழிற்சங்கத்தில் இருக்க அங்கத்தினர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை யாருமே கேவலமான தொழிலாக பார்க்குறாங்களே. ஏன்னா இது ஒரு தொழில், நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன்னா என்னோட உடலை வருத்தி நான் வேலை செய்கிறேன், அதுக்கு எனக்கு கூலி கொடுக்குறாங்க, அப்போ நான் ஒரு தொழிலாளி. நான் ஒரு கார்மெண்ட்டில் வேலைக்கு போகிறேன், அங்கே போயிட்டு நான் உடலை வருத்தி வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன வித்தியாசம்னா, அங்கே எங்களுக்கு வந்து உரிமைகள் இருக்குது, இபிஎஃப் இருக்குது, இடிஎஃப் இருக்குது, வேலை நேரம் இருக்குது, அதிகமாக வேலை செஞ்சால் ஓவர் டைம் கொடுக்குறாங்க. இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு துறையை சார்ந்திருந்தாலும் ஒரே மாதிரி தான் வேலை செய்கிறோம். அப்போ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப நாங்கள் வந்து கடைசியாக நிற்கிற இடம் எங்களுக்கு சட்டம் இல்லை. அப்போ இலங்கை அரசாங்கம் அந்த சட்டங்களை ஏனைய துறைகளுக்கு மாறி கொண்டு வந்தால் மட்டும்தான் இது ஒரு மதிக்கத்தக்க தொழிலாகவும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும், நாங்கள் தொழிற்சங்கமாக இருந்தால் கூட எங்களோட அங்கத்தினர்களுக்கு வந்து நாங்கள் ஏன் தொழிற்சங்கமாக ஒன்றா சேர்ந்துருக்கோம், எல்லா முழு இலங்கையில் இருக்க அங்கத்தினர்கள் தொழிலாளர்கள் ஒன்றா சேர்ந்துருக்கோம் எங்கள் உரிமைக்காக. ஆனால் நாங்கள் போய் பேசுகிற அந்த அரச தரப்பில் வந்து அரசாங்கம் இதுவரைக்கும் எங்களை ஒரு பாராமுகமாக பார்க்கறதுனால அடுத்த கட்டுக்கு போக முடியலை. எங்களுக்கு ஒரு பிரச்சனைகள், சம்பளம் கொடுக்க, இப்போ நாங்கள் ஒப்பந்த முறையில் அனுப்புனா கூட சிலர் வந்து ரெண்டு கேசஸ் எங்களுக்கு வந்துச்சு, சம்பளம் கொடுக்காம வெளியேனு பாட்டிட்டாங்க. ஆனால் நாங்கள் தொழில் திணைக்களத்தில் போயிட்டு கேஸ் பதிவு பண்ணி எல்லாம் முடிய கடைசியாக கேஸ் வீசப்பட்டு போயிடுச்சு. தொழில் சட்டத்துக்குள்ளே வீட்டு வேலை தொழிலாளர்கள் வந்து உள்வாங்கப்படலை, குறைஞ்சபட்ச வேதனத்துக்குள்ளே கூட இன்றைக்கி வீட்டு வேலை தொழிலாளர்கள் உட்சேர்க்கப்படலைங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கு மலையகத்தையோ அல்லது தொழிலை கேவலமாகவோ பேச முடியாது, அரசாங்கம் தான் இதுக்கான பதிலாக சொல்லணும் கூடிய சீக்கிரம். அதை தான் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள. வீட்டு வேலைக்கென்று அல்லது வீடுகளில் வேலை செய்பவர்களுக்கான ஒரு தொழிலுக்கான ஒரு சட்டம் ஒன்று வேண்டும். அப்படி என்றால் அந்த சட்டத்தை வடிவமைப்பது தொழில் அமைச்சு. இப்படி வீட்டு வேலைக்கு இத்தனை மணி நேர வேலை, இவ்வளவுதான் சம்பளம், இப்படியெல்லாம் சட்ட விதிகள் ஒப்பந்தங்கள் இருக்கின்றது, எனவே இவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு
சட்ட திருத்தம் தேவைப்படுகிறது. சட்ட திருத்தம் என்று சொல்வதை விட சட்டம் தேவைப்படுகின்றது. அந்த சட்டம் தேவைப்படுவது என்றால் அது சாதாரணமாக அதை செயற்படுத்த முடியாது. அதற்காக அரசியல் ரீதியான சில அழுத்தங்களும் தேவை. அதாவது ஒரு ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருக்க வேண்டும், அந்த கட்சியின் ஊடாக பயணிக்க வேண்டும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதை பாராளுமன்றத்திலே பேச வேண்டும், பாராளுமன்றத்திலே பேசிய பிறகு இதற்கான ஒரு சட்ட வரைவு உருவாகும், இப்படியெல்லாம் இருக்கின்றது. இது தொடர்பாக யார் சரி ஒரு அரசியல்வாதியோடு நீங்கள் பேசியிருக்கிறீர்கள்? நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல அனைத்து எதிர்கட்சி ஆளும் கட்சி அரசியல்வாதிகளை எனக்கு பேர் சொல்ல பேர் சொல்ல முடியாது எனக்கு. அவர்கள் சொல்ல வேண்டாம். இல்லை இல்லை இல்லை, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஒருவருடைய பெயர் எனக்கு ஞாபகம் யார், திலகர், மலையகத்தை சார்ந்தவர். அதே மாதிரி வாசுதேவன் நாணயக்கார, ஜேவிபி அமைப்பை சேர்ந்த தலைவர், அவருடைய பெயர் எனக்கு அனுரகுமார திசாநாயக்கா, இவர்கள் எல்லாருமே பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசி கலந்துரையாடல் செய்து கேபினட் வரைக்கும் இது போச்சு. எங்களோட அந்த சட்ட வரைவு அவங்களுக்கு பேசி அவங்க போட்டு, ஆனால் கடைசியில் இந்த அரசாங்கத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை, அரசு மாறினாங்க. அந்த டைமில் மைத்ரிபால இருந்தார், அதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச அரசு வந்த பிறகு அது கொஞ்சம் அப்படியே ஸ்டப்பாகி நின்றுச்சு. ஆனால் நாங்கள் வந்து எல்லா அரசு தரப்பினரோடையும் பேசியிருக்கோம். இது எதிர்கட்சி ஆளுங்கட்சி கேபினட் மட்டும் இது பேசப்பட்ட ஒரு விடயம் அப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது. இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஏன் எந்த அரசியல் சார்ந்தும் இல்லை, அரசியல் கட்சி சார்ந்தும் இல்லைன்னா, இது வந்து முழுக்க முழுக்க தொழிலாளர்களாலேயே இயக்கப்படுற ஒன்று. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே எங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. என்னென்னா, நாங்கள் வாக்கு கொடுக்க மட்டும் எங்களை வந்து கூப்பிடுறாங்க, வீடு வீடாக தட்டி கும்பிட்றாங்க. சில வேளை ஏன் எங்களுக்கான உரிமையை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு முடியாது? நாங்களும் தொழிலாளர் வர்க்கம். அப்போ அரசாங்கம் ஜனநாயக முறையில் வாக்குரிமைகளை கொடுக்குதுன்னா, விட தட்டி வந்து அம்மா எங்களுக்கு வாக்கு போடுங்கன்ட்டு எதிர்கட்சியாக இருக்கலாம் ஆளுங்கட்சியாக இருக்கலாம், ஏன் எங்களுக்கான சட்டத்தை கொடுக்க முடியாது? ஏனைய தொழிலாளர்களுக்கான சட்டத்தை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்களும் இந்த நாட்டு பிரஜைகள். அப்படி இருக்கும்போது சரிசமமாக பார்க்கணும் எல்லாரையும். தொழிலுங்கும் போது எந்த வேற்றுமையும் பார்க்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் இதுவரைக்கும் அரசாங்கத்தோட தொழில் அமைச்சரோட பல கலந்துரையாடல்கள் செய்திருக்கோம். இப்போ நான் இந்த வருகின்ற 10ஆம் தேதி திரும்ப நாங்கள் எங்களை கலந்துரையாடலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இது தொடர்பாக அதுலேயும் நாங்கள் பங்கு பெற்றதுக்கு இருக்கிறோம். அப்போ நாங்கள் தொடர்ந்து அந்த அரச மட்டத்திலான வேலைகளையும் நாங்கள் செய்துட்டு தான் இருக்கோம். ஆனால் எந்த அரசியல் கட்சிகளோடையும் நாங்கள் சேர்ந்து இல்லை, தனிச்சையாக நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்படி இருக்கும்போது ஒரு வீட்டிலே, கொழும்பில் ஒரு வீட்டிலே இப்படி வேலைக்காக அமர்த்தப்பட்ட ஒரு ஆணோ பெண்ணோ மிக மோசமான விதத்தில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகின்றார், உங்களுக்கு அறிவிக்க வேண்டும், எப்படி அறிவிப்பு? பலர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நாடுலாவிய ரீதியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு வெட்டு வேலை தொழிலாளர் சங்கம். இப்போ இஷாலனுடைய பிரச்சனை கூட, இஷாலினி வந்து எங்களுடைய தொழிற்சங்கத்தில், ஏன்னா அவங்க சிறுமி, அவங்க எங்களுடைய தொழிற்சங்கத்தில் நாங்கள் சேர்க்கவும் மாட்டோம், எங்களுக்கு தெரியவும் செய்யுது. ஆனால் தலவாக்கிளையில், அதாவது எட்டன் மஸ்கிலே எங்களோட காரியாலயம் இருக்குது, இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு அங்கே உள்ள தலைவர்கள் இருக்கிறாங்க. கிராம மட்டத்தில் எங்களுடைய கமிட்டிகள் இருக்குது, குழுக்கள் இருக்குது, அவங்க மூலமாக தான் எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது எங்களுக்கு அறிவிப்பாங்க. அந்தந்த கிளை காரியாலயங்களுக்கு வந்து தலைவர்கள் அறிவிப்பாங்க, அல்லது யார் மூலமாவது எங்களோட நம்பரை எடுத்து. நாங்கள் நிறைய கம்பெயின்கள் செஞ்சுருக்கிறோம், சுவரொட்டி ஒட்டி இருக்கிறோம் எல்லா இலங்கையில் பல பாகங்களில். அப்போ அதனால எங்களை இப்போ எல்லாருக்கும் தெரியும், எங்களோட தொலைபேசி நம்பர் எல்லாருக்கும் தெரியும். அப்போ எல்லாரும் எங்களுக்கு அது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கிராமிய கமிட்டி தலைவர்கள் அல்லது அந்தந்த ஏரியாவில் இருக்கிற தலைவர்கள், கிளை காரியாலயங்களில் இருக்கிறவங்க எங்களுக்கு அறிவிப்பாங்க. இதுவரை வீடுகளில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட வீட்டு வேலை செய்பவர்கள் எத்தனை பேரை நீங்கள் சந்தித்திருக்கின்றீர்கள், அல்லது எத்தனை பேரை அந்த வீடுகளிலிருந்து காப்பாற்றிருக்கீங்க? நாங்கள் இதை ஆரம்பித்தது எதனாலன்னு நான் உங்களுக்கு ஒருக்கா சொல்லிடணும். வீட்டு வேலை தொழிலாளர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது, இதை வந்து உருவாக்குனது வந்து செங்கொடி சங்கம், செங்கொடி பெண்கள் இயக்கம். சரியா, செங்கொடி பெண்கள் இயக்கத்தில் தோட்டத் தொழிலாளர்களை மையப்படுத்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அவங்க தலவாக்கலை எஸ்டேட்டுக்கு போயிட்டு தோட்டத் தொழிலாளர்களை வந்து ஒரு கலந்துரையாடல் செய்துட்ருக்கும் போது, இங்கே கொழும்புலேருந்து ஒரு சிறுமியை, அதாவது அவங்க தற்கொலையாக கொலையான்றது எனக்கு தெரியாது, கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தலவாக்கலை ஊரில் வந்து இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்க நேரம், அங்கே இருந்த எங்களுடைய மேனகா கந்தசாமி சகோதரி,
அவங்க தான் இந்த எங்களுடைய பவுண்டர் மெம்பர், இதை உருவாக்குனது. அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க எல்லாருமே பெண்களை மையப்படுத்தி தான் அந்த டைமில் வேலை செஞ்சிட்ருந்தோம். இப்படியான பிரச்சனைகள் வெளியில் வராதனால தோட்ட தொழிலாளர்களை வச்சு கலந்துரையாடல் செய்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு மையம் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில். அப்போ கேட்டிருக்காங்க, என்ன எல்லாரும் ஓடுறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ சொல்லியிருக்காங்க, இப்படி கொழும்புக்கு போன சிறுமி ஒருத்தி இறந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த டைமில் விசாரிச்சிருக்காங்க, இது வந்து கொலை செய்யப்பட்டிருக்குன்றது தான் அங்கே உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன் என்னன்னு கேட்டுட்டு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களோட பேசி வழக்கும் தொடர்பு வழக்கு தொடர்றதுக்கும் எல்லாம் கலந்துரையாடல் செய்து அவங்களுக்கு அறிவூட்டல் எல்லாம் செய்து வழக்கு தொடர்றதுக்கான அனைத்து வேலைகளும் செய்த பிறகு முதலாளி, அதாவது அந்த சிறுமி வேலை செஞ்ச இடத்துல முதலாளிமார் அந்த பெற்றோருக்கு ஏதோ காசோ ஏதோ அந்த வறுமையில் தானே இருக்கிறாங்க அந்த டைமில் கொடுத்து அந்த கேஸை இல்லாமல் செஞ்சிட்டாங்க. அப்போ ஏன்னா நாங்கள் வந்து அந்த நேரம் தொழிற்சங்கமாக இருக்கலை, அப்போ எங்கள் அவங்களுக்கு அதை செய்ய முடியாது. அந்த நேரம்தான் இலங்கையில் அதுலேயும் வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு பேசுகிறதுக்காக யாருமே இன்னைக்கு முன் வர்றாங்கல்ல, இந்த துறையவும் நாங்கள் பதிவு செஞ்சு முறையாக செய்யணும்னு தான் 2005 ஏழு பேரோட அணி திரட்டப்பட்டு நாங்கள் தொழில் திணைக்களத்தில் முதலாவது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த கேஸ் தான் ஒன்று. ஆனால் நாங்கள் வந்து அந்த கேஸை எடுக்க முடியாமல் போச்சு. அதுக்கு பிறகு எங்களுக்கு சம்பளம் தராங்க, இல்லை வேலை சரியான வேலை நேரத்துக்கு கூட அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேஸ்களுக்கு பதிவு செய்யாட்டியும் தொழில் வழங்குனர்களோடு பேசி அதை நாங்கள் தீர்த்து வச்சுருக்குறோம். அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்கிறோம் அவங்களோட, அந்த பிரச்சனைகள் நடக்குது இல்லை. அப்போ எங்களுக்கு அந்த பாரதூரமான, ஏன்னா எங்கள் அமைப்பு கூடாக போகிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இதுவரையும் நடக்கலைன்றதான் உண்மை. ஆக உங்களது அமைப்பின் தொலைபேசி இலக்கம் தெரிந்திருக்க வேண்டும். கொழும்புக்கு வேலைக்கு வருகின்றீர்கள் என்றால், வருகின்றார்கள் என்றால் உங்களுடைய அமைப்பு அது அல்லது வீட்டு வேலை தொழிலாளர்கள் அமைப்பின் தலைவி, சங்கத்தின் தலைவி சத்யவாணி உங்களது தொலைபேசி இலக்கம், அல்லது கிராம மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களது தொலைபேசி இலக்கம் இருந்தால் மட்டுமே தப்பித்து கொள்ளலாம். அதாவது தொழில் வழங்குனர்கள் கொடுக்கும் சித்திரவதைகள், அதிக நேர வேலை, இந்த மாதிரி விடயங்களிலிருந்து, இந்த மாதிரியான விடயங்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். சரி, அப்படி என்றால் நிறைய பேருக்கு உங்களது இலக்கமோ அல்லது உங்களது இந்த இப்படி ஒரு அமைப்பு இருப்பதாகவும் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. இந்த இஷாலினியின் பிரச்சனையில் அல்லது இந்த இஷாலினியின் பிரச்சனைக்கு பிறகு நீங்கள் உங்கள் சங்கத்தின் முக்கியமான தலைவர்கள் அல்லது முக்கியமான சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது உங்களோடு நெருங்கி இந்த உங்களது சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தரணி இவர்களை அழைத்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கலாம், நடத்தினீர்களா? இல்லை, ஏனென்றால் இஷாலினி வந்து சிறுவர் தொழிலுக்குள்ளே தான் அவங்க உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது இலங்கை சட்டப்படி ஒரு சிறுமியை வந்து வேலைக்கு அமர்த்தியது சட்டப்படி குற்றம். அதுவும் சட்டத்தை வந்து அமல்படுத்துகிற இடத்துல ஒருத்தரோட வீட்டில் தான் வச்சுருந்துருக்காங்க. இது வந்து உண்மையாகவே யாருக்குமே தெரியாது. அவங்க இறந்த பிறகு தான் இது வெளியில் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து நாடளாவிய ரீதியில் இப்போ இது கேஸ் பதிவு செஞ்சு முறையாக அதுக்கான வழக்கு விசாரணைகள் தொடர்ந்துட்டு போகுது. அப்போ நாங்கள் வந்து இஷாலினிக்கு நடந்த இந்த சம்பவம் ஏனைய, அதாவது ஏனைய வீட்டு இப்போ இவங்க சிறுவர் தொழிலாக இருந்தால் கூட வீட்டு வேலைக்கு தான் போயிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், இஷாலினிக்கு நடந்த இந்த விஷயம், அதாவது இது கொலையா படுகொலையா தற்கொலையான்றது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நாங்கள் அதுக்குள்ளே, ஏன்னா அது விசாரணை அது ஏற்கனவே அவங்களுக்கு அது தொடர்பாக அரச மட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் என்ன, நாங்கள் ஒரு தொழிற்சங்கம், அதாவது வீட்டு வேலை தொழிலாளர் தொழிற்சங்கமாக நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இஷாலினிக்கு நடந்த இந்த மாதிரியான கொடுமைகள் ஏனைய வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு நடக்கக்கூடாது. அதைத்தான் நாங்கள் மேலும் மேலும் வலியுறுத்துகிறோம் அரசாங்கத்துக்கு. அப்போ ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அரச மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடந்துருக்கோம், வழக்கறிஞர்களோட பேச்சுவார்த்தை செஞ்சு இந்த துறையை வந்து தக்க வைக்க என்ன செய்யலாம், இதுக்கான என்னென்ன சட்டங்களை கொண்டு வரலாம் நாங்கள் கலந்துரையாடலாம் செய்திருக்கோம். நாங்கள் ஒரு வழக்கு கூட சுப்ரீம் கோர்ட்டில் பதிவு செஞ்சு அது இந்த சட்டம் இல்லாதனால வீசுபட்டு போயிடுச்சு. அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. எங்களுக்கு சட்டம் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கான சட்டங்களையும் அல்லாது, அதாவது இந்த மாதிரி கேஸ்கள் வந்தால் கூட எங்களுக்கு அதை சுலபமாக வெற்றியாக அதை பேசிக்கொள்ள முடியும், தீர்த்து கொள்ள முடியுன்றது தான் உண்மை. இறுதியாக, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டு வேலைக்காக செல்வதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய அல்லது வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு
ஒரு அமைப்பின் அல்லது வீட்டு வேலை தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவியாக உங்களது கருத்தை சொல்லுங்கள், அல்லது நீங்கள் கூற விரும்பும் விடயங்களை சொல்லுங்க. முதலாவது நான் என்ன கூற விரும்புகிறேன்னு சொன்னால், யாருமே இன்னைக்கு பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் விளம்பரம் கவர்ச்சியாக வருது. கொழும்புக்கு மலையகத்தை சார்ந்தவங்க விரும்பத்தக்கதுன்னு போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 55,000 அல்லது 45,000 அதுக்கு மேலே தான் சம்பளம் போட்டிருப்பாங்க. எல்லாருமே அந்த கவர்ச்சியான சம்பளத்தை பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க. தயவுசெய்து மலையகமாக இருந்தாலும் சரி, ஏனைய பிரதேசங்களாக இருந்தாலும் சரி, ஏனைய மாவட்டங்களாக இலங்கையில் எங்கே இருந்தாலும் சரி, முதலாவது நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னா, இந்த இடைத்தரகர், இந்த விளம்பரங்கள், அதே மாதிரி ஏஜென்சி முறைகளில் போகிறவங்க தவிர்த்து கொள்ளுங்க. எல்லாரும் தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனால் இன்னைக்கு இஷாலினியோட மரணம் வந்து எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியாக ஒரு அச்சம் உண்டாக்குது. இந்த மாதிரி இப்போ இடைத்தரகர் மூலம் போயிட்டு தான் இந்த மாதிரி 14 சிறுமிகளை இப்போ கிட்டத்தட்ட நேற்று வந்த செய்தியின்படி 14 சிறுமிகள் ஏற்கனவே இந்த மாதிரி துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்றது ஒரு செய்தியாக வந்திருக்காங்க. அது உண்மை பொய் அது நாங்கள் பிறகு அறிய தேடலாம். ஆனால் இந்த இடைத்தரகர் முறை முற்றாக ஒழிக்கப்படணும். அதே மாதிரி வீட்டு வேலை தொழிலாளர்கள் எங்கே போனாலும் எங்களோட அமைப்பு கூடாக போகும்போது உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. அதாவது நாங்கள் வந்து காசு எடுக்கிறவங்க இல்லை, ஒரு நாள் ஏஜென்சி முறையில் நாங்கள் போக மாட்டோம். இடைத்தரகர் மூலம் போனாலும் அவங்க காசை தான் ஃபோக்கஸ் பண்ணி தொழிலாளியை விற்றுட்டு வராங்க. அப்படி தான் இதை சொல்லணும், ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் தான் நடக்குது. அப்போ தொழிற்சங்கத்துக்கூடாக போகும்போது தொழிலாளியுடைய பாதுகாப்பை தான் நாங்கள் முற்றுமுழுதாகவும் அன்னைக்கு பார்க்குறோம். அதே மாதிரி தொழில் வழங்குனரையும் கூப்பிட்டு தொழிலாளியையும் கூப்பிட்டு நேரடியாக ஒரு கலந்துரையாடல் செய்து தொழிலாளிக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது, அதே மாதிரி தொழில் வழங்குனர் அவர் சொல்லணும், முதல் நாள் சொல்லிடணும் அவங்க என்னென்ன வேலைகள் அவங்களுடைய வீட்டில் இருக்குது. பிள்ளை பராமரிக்கிறதா, சமையலா, அல்லது நோயாளி பார்க்குறதா, என்ன மாதிரியான வேலைகள் அவங்க பேசி சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் நேரடியாக பேசிக்கொள்ளணும். அதே மாதிரி அதற்கான சம்பளம் எப்படி கொடுக்கப்பட்டது, மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்குறாங்களா அல்லது பேங்க்கில், அது தொழிலாளியுடைய விருப்பத்துக்கேற்ற மாதிரி தான் செய்யணும். அதே மாதிரி இவங்க அதாவது இடையில் ஏதாவது அவங்களுக்கு அட்வான்ஸ் மாதிரி வேணும்னா பிரித்து கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்கள் ஒப்பந்தத்தில் எழுத்து மூலமாக போட்டிருக்கோம். அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு விளங்கப்படுத்தி அதுக்கு ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் தொழிலாளியை அனுப்புவோம். அப்போ ரெண்டு பேரும் சைன் பண்ணணும், அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்னு. தொழிலாளி அந்த ஒப்பந்தத்தை மீறினாலும் தண்டனை உண்டு, அதே மாதிரி தொழில் வழங்குனர் மீறினாலும் தண்டனைகள் உண்டு. அப்போ இந்த ஒப்பந்தம் இருக்கிறனால சட்டம் இல்லாட்டியும் கூட எங்களுக்கு வசதியாக இருக்குது அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு போகும்போது, ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது, அவங்க சைன் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ தொழில் வழங்குனர் இல்லைன்னு சொல்ல முடியாது, தப்பிக்க முடியாது. அதனால் தொழிலாளர்கள் தயவு செய்து எங்கே இருந்தாலும் வீட்டு வேலை தொழிலாளர் சங்கம் வந்து தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக மட்டும்தான் குரல் கொடுக்கும். எந்த ஒரு அதாவது சலுகைகளுக்காகவோ அல்லது காசுக்கு பின்னுக்கும் போகிற ஒரு தொழிற்சங்கம் இல்லை. அதை இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் மீண்டும் தொழிலாளர் உரிமைகளுக்காக மட்டும்தான் குரல் கொடுக்குறோம். அப்படி யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க என்னை தொடர்பு கொள்ள வேணும்னு சொன்னால் என்னோட தொலைபேசி இலக்கத்தை நான் எனக்கு கூற விரும்புகிறேன். 0776-8235 என்னுடைய தொலைபேசி இலக்கம். நீங்கள் எந்த நேரமும் என்னை தொடர்பு கொள்ளலாம். இது தொடர்பான சந்தேகங்கள் அல்லது நீங்கள் எங்கள் தொழிற்சங்கத்தில் அங்கத்தினராக சேர வேணுண்டாலும், கொழும்புலையாக இருக்கலாம், கண்டிலையாக இருக்கலாம், மஸ்கேலியா, ஹேட்டன், முழு இலங்கையிலையும் நாங்கள் இப்போ செயற்பட்டு இருக்கோம். எங்களோட காரியாலயங்கள் இப்போது காரியாலயம் பல பிரதேசங்கத்தில் வந்து இயங்கிக் கொண்டு இருக்கு, பல வருஷங்களாக இயங்கிக் கொண்டு இருக்குது. நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்க்குறவங்க எதுவும் என்கிட்ட பேசணும்னா என்ற தொலைபேசிக்கு நீங்கள் அழைச்சி பேசலாம். எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்த்து வைக்கப்படும். இன்றைய நீருக்கு நீர் நிகழ்ச்சியில் வீட்டு வேலை தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவி சத்யவாணி அவர்கள் கலந்து கொண்டார். டேன் தமிழொழிய நேருக்கு நேர் சார்பில் இதயபூர்வமான நன்றிகள். நன்றி உங்களுக்கும். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சி பல சந்தேகங்களையும் பல கேள்விகளையும் கேட்டிருந்தோம், அதற்கு அவர் பதில் தந்திருந்தார். இதே போன்று மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.